என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மேப். ஆமாம் சார். அப்போ மேப் மேப் வந்து ரொம்ப யூனிக் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். எப்படி இது வந்து கலெக்ஷன் இன்டர்ஃபேஸில் யூனிக்னா, நாட் அ சப் இன்டர்ஃபேஸ். மீதி எல்லாமே சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். இது நாட் அ சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். ஓகே சார். ஏன் அப்போ நாட் அ சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, மேப் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. மீதி எல்லாம் வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு பேசிகிட்டே இருந்தோம். இங்கே மேப் அப்படிங்கிறது ரெப்ரசன்டிங். மேப்னா என்னது அப்படின்னா, ரெப்ரசன்டிங் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். எப்படி செட்டு லிஸ்டெல்லாம் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோ, அதே மாதிரி இதுவும் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ், இது கீ வேல்யூ பேர். அதனால தான் இதுக்கு மேப்னே பேர். மேப் பண்ணுறது ஒரு கீயவும் ஒரு வேல்யூவும். நான் முன்னாடியே இது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இதை கலெக்ஷனோட இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம். அப்போ ரோல் நம்பருங்கிறது யூனிக்காக இருக்கும். இப்போ நேமில் ரெண்டு ராஜா கூட இருப்பாங்க, ஆமாம் சார், கரெக்டாக. ஆனால் ரோல் நம்பரில் இருக்காது. அப்போ இந்த ரோல் நம்பர் தான் கீ, இந்த நேம் தான் வேல்யூ. ஓகே, அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நோ டூப்ளிகேட், நோ டூப்ளிகேட் கீஸ் ஆர் அலவுட். சரியா? ஆனால் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் பெர்மிட்டட். டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கீ வேல்யூ பேருக்கு என்ட்ரி அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு, இது ஒரு என்ட்ரி கரெக்டா? ஆமாம் சார். நேம் அண்ட் ஸ்டூடண்ட் ஆனால் இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. இந்த கீ வேல்யூ பேர் இந்த ஜோடிக்கு என்ன பேர் அப்படின்னா, இஸ் நோன் அஸ் என்ட்ரி. அப்போ வாட் இஸ் மேப் அப்படின்னா, மேப்புங்கிறது நிறைய என்ட்ரிஸாக இருக்கும், அதான் மேப். ஓகே, இந்த மேப் பற்றிலாம் நம்ம பேசிட்டோம், அதனால அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லலை. பொதுவாக மேப்னா இந்த சின்ன எக்ஸாம்பிள், இது புரியுதுல்ல, இன்னும் சொல்லணுமா? புரியுது சார். இது மேப்னா வந்துட்டு நாட் அ சப் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றீங்களாண்ணா? ஆமா, தனி. அப்போ மேப்னா என்னன்னா கலெக்ட், இது மேப்னா வந்துட்டு கிளாஸ் ஆனா இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் சப் இன்டர்ஃபேஸ். கலெக்ஷனோட சப் இன்டர்ஃபேஸ் கிடையாது, மேப்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ் இன் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். ஓகேண்ணா, ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இப்போ செட்டு லிஸ்ட்லாம் கலெக்ஷனோட சப் இன்டர்ஃபேஸ். ஓகேண்ணா, இது அப்படி கிடையாதுன்னு சொல்கிறேன். சரிண்ணா. அப்போ மேப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, மேப்புங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். எப்படி செட்டு லிஸ்ட்டுக்கெலாம் அதுக்கு கீழே போய் பார்த்தோமோ, அதே மாதிரி மேப்புங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஆன கிளாஸஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு ஹேஷ் மேப். ஹேஷ் செட்டு நம்ம பார்த்தோமா? ஆமாம் சார். அதே மாதிரி ஹேஷ் மேப். அப்போ ஹேஷ் செட் பார்த்த மாதிரி லிங்க்ட் ஹேஷ் செட் பார்த்தோமா? ஆமாம் சார். அதே மாதிரி லிங்க்ட் ஹேஷ் மேப். ஓகே சார். அதே மாதிரி மேப் அதில் வந்து சார்ட்டட் செட் பார்த்தோமா? ம், எஸ் சார். சார்ட்டட் செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தோமா? ஆமாம் சார். சார்ட்டட் செட்டுன்னு ஒன்று பார்த்தோம், அது ஒரு இன்டர்ஃபேஸ். அதுக்கு கீழே வந்து நேவிகபிள் செட்டுன்னு பார்த்தோம், அது ஒரு இன்டர்ஃபேஸ். அதுக்கு கீழே ட்ரீ செட்டுன்னு பார்த்தோமா? அதே மாதிரி இங்கே சார்ட்டட் செட்டுக்கு பதிலாக சார்ட்டட் மேப். அதே மாதிரி நேவிகபிள் சார்ட்டட் மேப். அதே மாதிரி அதுக்கு கீழே ட்ரீ மேப். சரியா? இது போக சில கிளாஸஸ் உண்டு, ஐடென்டிட்டி ஹேஷ் மேப், வீக் ஹேஷ் மேப், இப்படி கிளாஸஸ்லாம் உண்டு. ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஐடென்டிட்டி ஹேஷ் மேப்னு ஒரு கிளாஸ் இருக்கும், வீக் ஹேஷ் மேப் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறது ஹேஷ் மேப், லிங்க் ஹேஷ் மேப், ட்ரீ மேப். இது அப்போ மேப்லேயும் பார்த்துக்கோங்களேன். இப்போ கீ யூனிக்காக இருக்குன்னா கண்டிப்பாக, இப்போது யூனிக் எப்படி ஆப்ஜெக்ட்ஸை யூனிக்காக மெயின்டைன் பண்ணுது செட் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? முந்தின கிளாஸ்லேருந்து என்ன பதில் சொல்லலாம் நம்ம? அதோட டேட்டா அந்த வைக்கிற அந்த வந்து இதுவா இதில் போய் வைக்கிறது சார். என்ன சொல்கிறது, ஒரு டேபிள், டேட்டா டேபிளில் வைக்கிறது சார். அந்த டேட்டா டேபிள் இல்லை, ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள், ஹேஷ் டேபிள் வைக்கிறது. அதில் ஹேஷ் அல்கா, ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ் வராத மாதிரி. அப்படி ஒரு கிளாஸே மேப்பில் உண்டு, லெகசி கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மேப்பை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹேஷ் டேபிள்னே ஒன்று உண்டு.
எஸ் அந்த ஹேஷ் டேபிளில் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட்டும் அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் வேல்யூவும் கொண்டு போய் வைப்பாங்க. ஆமாம் சார். அதை இம்ப்ளிமெண்ட் அந்த ஹேஷ் டேபிள் அதுக்கு கீழே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு கிளாஸ் உண்டு. இதெல்லாம் லெகசி. இப்போவும் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இப்போ செலினியம்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு நான் காமிக்கிறேன் பின்னாடி. சரியா? ஓகே சார். ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காமிக்கிறேன். அப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது மேப் இன்டர்ஃபேஸ் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்ல? ஆமாம் சார். அப்போ மேப் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது? இப்போ மேப்பை போய் தேடி பார்ப்போம். மேப் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்ப்போம். அப்போ மேப் ஜாவா. இப்போ மேப்னா என்னது? அவங்களே மேப் இன்டர்ஃபேஸ் ப்ராக்கெட்டில் கேவின்னு கொடுத்துட்டாங்களா? எஸ் கே வேல்யூ. ஓகேண்ணா. இதுக்கு சூப்பர் இன்டர்ஃபேஸ் எதுவும் கொடுக்கல பாருங்க. ஆமாம் சார். டைரக்டாக டைரக்டாக கொடுத்துருக்காங்களா? பப்ளிக் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் மேப்ஸ் கீஸ் டு வேல்யூஸ். நம்ம பேசுனது தான் அதுதான் இங்கேயும் பார்க்குறோம். ஏ மேப் கேனாட் கண்டெயின் டூப்ளிகேட் கீஸ். ஈச் கீ கேன் மேப் அப் டு ஒன் மோஸ்ட் ஒன் வேல்யூ. ஓகே. திஸ் இன்டர்ஃபேஸ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் தி டிக்ஷனரி கிளாஸ். இதுக்கு முன்னாடி டிக்ஷனரி கிளாஸ் இருந்தது, அதை எடுத்துகிட்டு தான் மேப் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப முன்னாடி இருந்தது டிக்ஷனரிலாம். சரியா? டிக்ஷனரிங்கிறது ஒரு மேப் தான். நார்மலாக நம்ம வீட்டில் பார்க்குற டிக்ஷனரி ஒரு மேப் தான். ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். அப்போ கீ வேல்யூ. இதில் அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. த மேப் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட்ஸ் த்ரீ கலெக்ஷன் வியூஸ். மூணு வியூவாக நீங்கள் மேப்பை பார்க்கலாம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன், விச் அலோ ஏ மேப்ஸ் கண்டென்ட்ஸ் டு பி வியூட் அஸ் செட் ஆஃப் கீஸ். இங்கே பாருங்கள், மேப்னா கீ வேல்யூ பேர்னு சொன்னனா? அந்த கீ எல்லாம் யூனிக்னு சொன்னனா? அப்போ கீ எல்லாம் யூனிக்னா வேல்யூஸில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம்னு சொன்னனா? ஆமாம். நான் வேல்யூஸில் கண்டிப்பாக டூப்ளிகேட்ஸ் இருக்குமா இல்லை டூப்ளிகேட்ஸ் இருக்கலாமா? இருக்கலாம். இருக்கலாம், கரெக்டா? ஆனால் கீழே கண்டிப்பாக டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அப்போ டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இல்லைன்னா அந்த கீயை மட்டும் தனியாக குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லிஸ்ட் கிடைக்குமா செட்டு கிடைக்குமா? லிஸ்ட் தான் சார் கிடைக்கும். இதில் வந்து என்ன நமக்கு அதில் யூனிக்கான டூப்ளிகேட்ஸே இருக்காது. ஆமாம், டூப்ளிகேட்ஸ் இருக்காது, கரெக்ட் சார். அப்போ செட்டு தானே கிடைக்கும். எஸ் சார். அப்போ கீ எல்லாம் குரூப் பண்ணிங்கன்னா செட்டு கிடைக்கும். அதுக்கு கீ செட்டுன்னு பேரு. அப்போ கீஸை மட்டும் குரூப் பண்ணி கீ செட்டுங்கிற ஒரு பார்வை, ஒரு வியூவு, நீங்க அந்த வியூவை இதுல வச்சுக்கலாம். சரியா தப்பா? அதான் சொல்றாங்க. அப்போ அஃபிஷியல் டேட்டாவே நமக்கு புரியுது பாருங்க. விச் அலோ மேப் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட்ஸ் த்ரீ கலெக்ஷன் வியூஸ் விச் அலோ ஏ மேப்ஸ் கண்டென்ட்ஸ் டு பி வியூட் அ செட் ஆஃப் கீஸ். சரிதானே? கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்னா வேல்யூஸ் எப்படி இருக்கலாம்? வேல்யூஸ் லிஸ்ட்டாகவும் இருக்கலாம், செட்டாகவும் இருக்கலாம், டூப்ளிகேட் இருக்கலாம், டூப்ளிகேட் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ லிஸ்ட்டோ செட்டோ ரெண்டுமே எதுக்கு கீழே வந்துடும்? கலெக்ஷன். அதனால தான் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ நீட்டாக போட்டுரு, செட் ஆஃப் கீஸ், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். கரெக்டா? ஆர் செட் ஆஃப் கீ வேல்யூ மேப்பிங்ஸ். இந்த கீயவும் வேல்யூவையும் மேப் பண்ணுறோம் ரெண்டையும். இப்போ கீ யூனிக்காக இருக்குது. சரியா? சரிண்ணா. இப்போ நான் வந்து 101 ராஜேஷ், 102 பாலன், 103 ஏதோ ஒரு பேர் எழுதுகிறேன். சரியா? மீனாட்சி. இப்படி ஏதோ ஒரு பேர் எழுதுகிறேன். இப்போ இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. திரும்ப 104, 104 திரும்ப ராஜேஷ்னு எழுதுகிறேன். ஓகேண்ணா. இப்படி எழுதுறேன்னா பாருங்களேன், இப்போ இந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி, ஒவ்வொரு என்ட்ரியும் யூனிக்காக இருக்குமா இல்லை டூப்ளிகேட்ஸ் இருக்கலாமா? என்ட்ரி டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இருக்கலாம் சார். என்ட்ரினா என்னது? என்ட்ரினா வேல்யூஸ் ஆனா ஒரு ஒரு நம்பரா சரி ஒரு ஒரு நம்ம நேம் என்டர் பண்றோம் சார். என்ட்ரினா காம்பினேஷன் ஆஃப் கீ வேல்யூ, கீஸ் அண்ட் வேல்யூ. கீ வேல்யூ பேர் சேர்ந்தா அதுக்கு பேர், அந்த அந்த ஜோடிக்கு பேர் என்ட்ரி. அப்போ இந்த ஜோடி, இப்போ இந்த சைடு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, இந்த வேல்யூஸ்ல யூனிக் வேல்யூவா டூப்ளிகேட் வேல்யூவா? யூனிக் வேல்யூ. இந்த சைடு இருக்கிறதெல்லாம்
டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், டூப்ளிகேட் வேணும். இருக்கலாம் சார். டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம் அப்போ இது சார். ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக கிடைக்குமா டூப்ளிகேட் கிடைக்கலாமா? யூனிக்காக தான் சார் கிடைக்கும், ஏன்னா அந்த நம்பருக்கு அந்த நேமுக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்கோம்ல சார், அந்த ஆமாம், பீப்புள். இப்போ ராஜேஷ்ங்கிறது இந்த சைடு இருக்கும், ஆனால் ராஜேஷ்க்கு அந்த சைடு 101 இருக்காதே, ஆமாம் சார், 104 அந்த மாதிரி மாற்றி அப்படி தானே கொடுத்துருக்கோம். இருக்கும். ஆமாம் சார். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்தா யூனிக்காக தான் இருக்கும். ஆமாம் சார். சரியா தப்பா? ஓகேண்ணா எஸ் சார். சரிண்ணா. அப்போ என்ட்ரிங்கிறது செட் ஆஃப் என்ட்ரிஸா இல்லை கலெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸா? கலெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் தான் சார். செட் ஆஃப் என்ட்ரிஸா கலெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸா? இல்லை யூனிக்காக இருக்கிறதுனால செட்டு தான் சார். கரெக்டா? எஸ் சார். நம்ம யோசிக்கிறது கலெக்ஷன், அதாவது கீ வேல்யூ சேர்ந்தால் அது பேர் என்ட்ரி. ஆமாம் சார். அந்த என்ட்ரி யூனிக்காக இருக்குமா? ஒவ்வொரு என்ட்ரியும் யூனிக்காக தான் இருக்கும். சரியா? அப்போ அது செட் ஆக தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார், செட்டு தான் சார். அப்போ என்ட்ரிங்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்தா என்ட்ரி செட்டு கிடைக்கும், ஆமாம் சார். கீ எல்லாம் ஒன்றா சேர்த்தா கீ செட்டு கிடைக்கும், ஓகே. என்ட்ரி எல்லாம் ஒன்றா சேர்த்தா என்ட்ரி செட்டு கிடைக்கும். ஆமாம் அப்போ ஓகே. வேல்யூஸ் செட்டு தானாங்க, வேல்யூஸ் தெரியலைங்க, அது லிஸ்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ ராஜேஷ் இல்லைனா, ராஜேஷ்ங்கிற பேரே இல்லைனா இந்த வேல்யூஸ் எல்லாம் செட்டு மாதிரி இருக்குது, எஸ் சார். டூப்ளிகேட்டே இல்லாமல் இருக்குது. ஒருவேளை இங்கே ராஜேஷ்ங்கிற நேம் வந்துருச்சுன்னா டூப்ளிகேட் இருக்குது, அதனால் லிஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ சரியாக சொல்ல முடியாது வேல்யூஸ்ங்கிறது கலெக்ஷன். ஓகேண்ணா. இப்போது அதை தான் இவங்க சொல்கிறாங்க. மேப் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட்ஸ் 3 கலெக்ஷன் வியூஸ் விச் அலோஸ் அ மேப் கண்டென்ட்ஸ் டு பி வியூட் அஸ் செட் ஆஃப் கீஸ் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆர் செட் ஆஃப் கீ வேல்யூ மேப்பிங்ஸ். கீ வேல்யூ மேப்பிங்க்கு தான் என்ட்ரின்னு பேர். சரிதானே? சரிண்ணா. அவ்வளோதாங்க. அடுத்து ஆர்டர் பற்றி பேசுகிறாங்க. இந்த ஆர்டர் ஆஃப் அ மேப் அதிலேயே கிளியராக என்ன சொல்கிறாங்க, சம் மேப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் லைக் ட்ரீ மேப் கிளாஸ் மேக் ஸ்பெசிஃபிக் கேரண்டிஸ் ஆஸ் டு தேர் ஆர்டர். ட்ரீ மேப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டராக கிடைக்குங்கிறதுக்கு உங்களுக்கு கேரண்டி உண்டு. அதர்ஸ் வேறு இது சில இது லைக் தி ஹேஷ் மேப் கிளாஸ் டூ நாட். ஹேஷ் மேப்பில் அந்த 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 கேரண்டி அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. புரியுதா? எஸ் சார். புரியுதுண்ணா. அவ்வளோதாங்க, இதுதான் பேஸ் ஐடியா. அப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் சரி, இதெல்லாம் திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இதை சொல்லிட்டாங்க. ஆமாம் சார். கரெக்டாக? அப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது? ஜாவா 1.2லேருந்து மேப் இருக்குது. அந்த 1.2க்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு வரும்போது டிக்ஷனரிங்கிற பேரில் வந்துச்சு. டிக்ஷனரி கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் மேப் இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் இதில் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது பாருங்கள், நெஸ்டட் கிளாஸஸ் நெஸ்டட் இன்டர்ஃபேஸ். நெஸ்டட்ங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? இது சார் லூப் சார், நெஸ்டட் லூப், நெஸ்டட் இஃப் லூப். இஃப்க்குள்ள ஒரு இஃப், இஃப் லூப்க்குள்ள ஒரு லூப் சார். நெஸ்டட் இஃப்னா இஃப்க்குள்ள இஃப். ஆமாம். சூப்பர். நெஸ்டட் லூப்னா லூப்க்குள்ள லூப். லூப் நெஸ்டட் வைல்னா வைல்க்குள்ள வைல். நெஸ்டட் ஃபார்னா ஃபார்க்குள்ள ஃபார். அப்போ நெஸ்டட் கிளாஸ்னா கிளாஸுக்குள்ள கிளாஸ், கிளாஸுக்குள்ள கிளாஸ். நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்னா இன்டர்ஃபேஸ் கிளையன்ட். அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்க முடியுது. ஆமாம். இப்படிலாம் இருக்குமா அப்படின்னா ஆமாம் இப்படி இருக்கும், அதுதான் இன்னர் கிளாஸ் அப்படிங்கிறது. இன்னர் கிளாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே மாதிரி இன்னர் இன்டர்ஃபேஸ், அந்த இன்னர் இன்டர்ஃபேஸோட இன்னொரு பேர் தான் நெஸ்டட் இன்டர்ஃபேஸ். அப்போ எனக்கு புரியலைங்களேங்க, நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்னால் என்னங்க? ரூல்ஸுக்கு ரூல்ஸ். அப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்னது? ரூல்ஸ். இன்டர்ஃபேஸ்னா கான்ட்ராக்ட். கரெக்டா? இட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ். எஸ் சார். இதுதான் இன்டர்ஃபேஸ், அந்த ரூல்ஸுக்குள்ள ஒரு ரூல். ஓகே சார். அப்போ இப்படி இருக்கலாம், ஒரு பெரிய ரூல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சப் ரூல். அப்போ அந்த ரூல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரூல் இருக்கும். இப்போ இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து COVID-19 ரூல்ஸ் போடுது. அவங்க லாக்டவுன் 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 போட்டுட்டே இருக்காங்க. அவங்க லாக்டவுன் போடும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அவங்க லாக்டவுன் போடுற வரைக்கும் தான் இங்கேயும் லாக்டவுன். ஆமாம் சார். அப்போது யூனியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதோ அதை வச்சு தான் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட். சரிதானே? ஆமாம் சார். இப்படி இன்னர் இன்டர்ஃபேஸஸ் இருக்கலாம். அப்போ எனக்கு நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க, இந்த கதையெல்லாம் ஓகே, எனக்கு ப்ரோக்ராமில் காமிங்க இன்னர் இன்டர்ஃபேஸ்னால் என்னது அப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ இன்னர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன சார் சொல்கிறாங்க, மேப்புங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஆமாம் சார். மேப்புங்கிறது எப்படி இன்டர்ஃபேஸ், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ரோல் நம்பர் கொடுத்துக்கோங்க, இங்கே ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துக்கோங்க, இப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா
இதில் நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ப்பீங்க. இந்த ஒவ்வொரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரி சேர்ப்பீங்க. இங்கே இங்கே 1 2 3 குமார், 1 2 4 பாலா, இப்படி நீங்கள் ஒன்று சேர்ப்பீங்க. இது தாங்க என்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன்ல. இப்போ இந்த மேப்பில் எத்தனை என்ட்ரி இருக்கு? ரெண்டு என்ட்ரி இருக்கு. இந்த மேப்பே இல்லாமல் என்ட்ரி பாசிபிளா? நோ சார். அப்போ என்ட்ரி இஸ் பாசிபிள் ஒன்லி வென் மேப் இஸ் ப்ரெசன்ட். அதுதான் இன்னர் இன்டர்ஃபேஸ். அவுட்டர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் இன்னர் இன்டர்ஃபேஸ். மேப்பே இல்லைனா என்ட்ரி கிடையாது. என்ட்ரின்னு ஒன்று தனியாக கிடையாது, மேப்புக்குள்ளே தான் என்ட்ரி. ஆமாம் சார். அப்போது என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நெஸ்டட் இன்டர்ஃபேஸ். அப்போ நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்னால் அது எப்படிங்க சொல்கிறது? இப்போ டிபார்ட்மெண்ட் காலேஜ்னு ஒன்று எடுத்துக்கிறோம், அதில் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நெஸ்டட் கிளாஸ்னால் காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி இங்கே மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு சொல்லணும்.